இங்க தியேட்டர்ல பார்க்கணும், மிஸ் பண்ண கூடாது. எக்ஸாக்ட்லி அந்த பிஜிஎம், அந்த மேக்கிங், அந்த கேமரா ஒர்க், இந்த வெற்றி தியேட்டர் பெருசா பாக்குற வேற லெவல்ல இருக்கு. படத்தோட ரேட்டிங் வந்து 10 out of 10. குணா சாங் வந்தோடனே தியேட்டரே அதிர்ந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு மலையாள மூவியில் இந்த சாங் வந்து இவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தது இதுதான் ஃபஸ்ட் டைம்னு எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் நிறைய சீன்லாம் அப்படியே சிலுத்துருச்சு ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஒருத்தான படம் பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு பார்க்கும்போது அது பாய்ஸ் கேர்ள்ஸ்னு தனியாக தெரியல, ஃப்ரெண்ட்ஸாக தெரிஞ்சு. அது ஃபீல் குட் மூவியாக இருந்துச்சு. அப்புறம் கடைசி கிளைமேக்ஸில் அவங்க அம்மா போயிட்டு அவரை வந்து கட்டி பிடிச்சி அது வேற மாதிரி நல்ல சீன். அதெல்லாம் பசங்களும் என்ஜாய் பண்ணாங்க நல்லா. சார் இந்த மலையாளம் ரொம்ப ஆவசம், ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ட்ரூ ஸ்டோரி பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க, ரொம்ப பிடிச்சிரு. ஃபஸ்ட் டைம் மலையாளம் படம் இந்த வெற்றி அடர் பெருசாக பார்க்குற வேற லெவலில் இருக்குது. நல் ரொம்ப த்ரில்லாக எக்ஸைட்டடாக செம்மையாக இருக்குது. இந்த படத்தோட ரேட்டிங் வந்து 10 out of 10. An excellent, fantastic movie. In the movie field, no one can take this. It's a practically, it's a very greatest thing. இது வந்து மிகப்பெரிய சாதனையை வந்து வாழ்க்கையில் எல்லாருக்கும் உண்டாக்கும். ஏன்னா ப்ராக்டிக்கலாக ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி, சப்போர்ட் பண்ணுற ஒரு சிஸ்டம் எல்லாமே எல்லாருக்குமே உருவாகும் ப்ராக்டிக்கலாக. மனோ தெரியுமா, அருமையான படம் வெயில்கணன் திருச்சி. படம் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக ரியல் டைம் எப்படி இருந்துச்சுங்கிற மாதிரி கிட்டத்தட்ட கண்டுக்குன்னா நம்ம அந்த சுச்சுவேஷனில் இருந்தால் எப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட்ஸ் கொண்டு வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. லைக் ரியலி நம்ம அந்த படத்தில் ஃபுல்லாக போனோம்னா அதில் நம்ம ஒரு பாட்டுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நல்லா கொண்டு போயிருந்தாங்க. பட் இது ரியல் லைஃப் இன்சூரன்ஸுங்கிறப்ப கொஞ்சம் எங்களுக்கு ஒரு பய வைக்கிற மாதிரி இருந்துச்சு. த்ரில்லர் ஃபிலிம் பிடிக்கிற எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரியலிஸ்டிக்காக நல்லா வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க சினிமாட்டிக் எல்லாமே. ஸ்டோரி தான் மேட்ருங்க. இல்லை இல்லை, ஃபீமேல் மேலன்றது இல்லை, அந்த ஸ்டோரி அவங்க எப்படி கொண்டு போயிருக்காங்க அப்படின்றது தான் மேட்ரு. நல்லா த்ரில்லிங்காகவும் கொண்டு போய் அவங்களோட ஓல்டு இதுவே எல்லாமே கனெக்ட் பண்ணி ரொம்ப நல்லா இருந்தது. மஸ்ட் வாட்ச். சூப்பர் படம். ஆக்சுவலாக டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்காமல் ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்காங்க, அதுதான் அந்த படத்தோட பெரிய சக்ஸஸ் நினைக்கிறேன். நல்ல ஒரு ஃபீலிப். நீங்கள் அதை கேட்ட மாதிரி எந்த சாங்கும் இல்லை, காமெடி ட்ராக்ஸ் எதுவுமே கிடையாது. பட் ஆனால் வந்து ஒரு மறக்க முடியாத படம். யாருமே வந்து இங்கே தியேட்டரில் பார்க்கணும், மிஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாக்ட்லி அந்த பிஜிஎம், அந்த மேக்கிங், அந்த கேமரா ஒர்க் எல்லாமே நல்லாயிருக்கு. ஈவன் என்னோட குழந்தை கூட என்ஜாய் பண்ணி பார்த்தா. அவன் கீழே விழுந்தோனே, ஆமாம் அம்மா என்னாச்சு என்னாச்சு அப்படின்னா, கீழே விழுந்துட்டாங்க பாருடானோடனே அவள் வந்து அந்த ஐஸ் பிளிங்க் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தா. அந்த மேக்கிங் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சாங், குணா சாங் வந்தோடனே தியேட்டரே அதிர்ந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு மலையாள மூவியில் இந்த சாங் வந்து இவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தது இதுதான் ஃபஸ்ட் டைம்னு எனக்கு தெரிஞ்சு. பிரியமா பிரியாத. பட் ஆக்சுவலி சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நம்ம கேஜிஎஃப் மாதிரி மூவி பார்த்தா கூஸ் பம்ப்ஸ் வரும். நிறைய சீன்லாம் அப்படியே செலுத்துருச்சு ப்ரோ ஆடியன்ஸ் அப்ளோஸ்லாம். அண்ட் நிறையா அந்த கடைசி சீன்லாம் என்ன அறியாமலே திடீர்னு கண்ணுலேருந்து தண்ணி ஊற்றி அப்படியே கூஸ் பம்ப்ஸ் தான் ப்ரோ. வேறு லெவல். எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கலாம். இது மாதிரி மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் பார்க்கலாம். ஃபீமேல் லீட் இல்லாமல் பாய்ஸ் படம் ப்ரோ நல்லாயிருக்கும். பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப் மூவி மாதிரி நல்லா சூப்பரான மூவி. இல்லை இல்லை ப்ரோ, பாட்டெலாம் ஆனால் சாங் தரமாக இருந்துச்சு ப்ரோ. அந்த படம் நல்ல படம், நல்ல மூவி. ஆக்சுவலி ஒரு ரியல் ஸ்டோரி குணா கேவை வச்சு எடுத்ததுனா பயங்கரமான மூவி. சினிமாட்டோகிராஃபி, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே பயங்கரம். சினிமாட்டோகிராஃபிக்கே கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்டோரிக்கு தேவை, ஸ்டோரிக்கு தேவையில்லை. படத்துக்கு இந்த கதைக்கும் அதுக்கும் தேவையே இல்லை. படம் ஃபுல்லாகவுமே ஒரு அட்வென்ச்சர்ஸ், பயங்கரமான அட்வென்ச்சர், ரியல் லைஃப், ரியல் லைஃப் ஸ்டோரி. 2018 எப்படி இருந்துச்சோ அதை விட பயங்கரமான ஒரு தாக்கம் இம்பாக்ட் கொடுக்குற படம். இல்லை பட் இல்லை, நம்ம இன்னும் நிறையா கற்றுக்கணும் இந்த ரியல் ரியல். அவங்க தமிழ் படம் தான், நீங்கள் சொன்ன மாதிரி ஃபீமேல் லீட் வச்சுருப்பாங்க. தேவையே இல்லாமல் ஒரு ஃபீமேல் லீட் வச்சு ஒரு சாங் வச்சுருப்பாங்க. பட் இங்கே அந்த நிஜமாவே நிறைய கற்றுக்கணும். ஏன்னா ஒரு ரியல் லைஃப், ஒரு ரியலில் நடந்ததை வச்சு இப்படி எடுக்கணும்னா நிறைய கற்றுக்கணும். ஒரு சினிமாட்டோகிராஃபி விதமே நல்ல படம். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கரெக்டாக இன்டர்வியூவில் முடித்தாங்க. ஏன்னா சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அந்த கிரிப்பிங் ஸ்டோரி எல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. அந்த கல் விஎஃப்எக்ஸ்லாம் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. லைக் வர்த் வாட்சிங் மஞ்சமல். இல்லை அப்படி இல்லை, இது எப்படின்னா கிரிப்பிங் ஸ்டோரி. அது எப்படின்னா 2 hours தான் படம். ஏன்னா அவங்க வந்து டக்கு டக்குன்னு முடிச்சிட்டாங்க. லைக் இட் வாஸ் லைக் தமிழ் ஃபிலிம்ஸ் வரது ஓகே. லைக் இட் இட்ஸ் அ கான்செப்ட் ஆஃப் அறம் எல்லாம் அதே மாதிரி தான். அறம் வந்துச்சு. அப்புறம் வேற என்ன அறமோட கான்செப்டில் இந்த சுர்ஜித் கேஸ்லாம் வந்துச்சுல, அந்த மாதிரி படம். அது ஹில் ஸ்டேஷனுங்கும் போது அறம் படத்துலலாம் அந்த பையன் உள்ளே இறங்கிடுது, காட்டிக்க மாட்டாங்க. இவன் உள்ளே போகிறது அடிப்படுறது. ஸோ இட் வாஸ் லைக் லிட்டில் யா, இட் வாஸ் நைஸ். ஆ ஆமாம் சார். லைக் இது இப்படி பார்த்தீங்கன்னா கைதி படம் வந்துச்சு. லைக் இஃப் த ஸ்டோரி இஸ் ரியலி குட், ஹூ வான்ஸ் ஹீரோயின் சார்? இன்னும் ஹீரோயின் இருந்திருந்தால் அந்த படம் சூட் ஆயிருக்காது. லைக் ஃபைட் கிளப் அந்த மாதிரி வர படத்துலலாம் ஹீரோயின் அவ்வளோ சூட் ஆகலை. ஸோ இன்னும் பசங்க நல்லா பண்ணிட்டாங்க, ஜாலியாக போச்சு. ஏன்னா தமிழ் ஸ்டோரி லைனில் இட் இஸ் சம்திங் ஆக்வர்ட். பட் கேரளா ஸ்டோரி நைட் வாஸ் ரியலி குட். ஃப்ரெண்ட்ஸ் படம் அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் படம் யாராக இருந்தாண்ணா, பாய்ஸாக இருந்தாண்ணா, கேர்ள்ஸாக இருந்தா, எல்லா ஃப்ரெண்ட்ஸ் தான், அவ்வளோதான். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஒருத்தான படம் பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா
படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து ஒரு குழிக்குள்ளே விழுந்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸு, ஸோ அதை காப்பாற்றுறது தான் அது வந்து அதோட ஸ்டோரியே. ஸோ வந்து எவ்வளோ தைரியமாக அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்டுக்காக ரிஸ்க் எடுத்து அந்த அவனை இன்னொரு ஃப்ரெண்டை காப்பாற்றுறது தான் ஸ்டோரி. ஸோ வந்து ரொம்பவே நல்லா எடுத்துருந்தாங்க, ஸ்க்ரீன்ப்ளே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்களும் ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்த்தனால எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மலையாள மூவி தான் அது, அது வந்து கொடைக்கானல் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால தமிழ் நிறைய பேசுவாங்க, ஆனால் மோஸ்ட்டாக எல்லாமே மலையாளம் தான். அப்படி இல்லை, யாராலும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. அது பார்க்கும்போது எனக்கு பார்க்கும்போது அது பாய்ஸ் கேர்ள்ஸ்ன்னு தனியாக தெரியல, ஃப்ரெண்ட்ஸாக தெரிஞ்சு. அது ஃபீல் குட் மூவியாக இருந்துச்சு. ஆ, படம் சூப்பராக இருந்துச்சு, படம் சூப்பராக இருந்துச்சு. யார் வேணாலும் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் தானே. சூப்பராக இருந்துச்சு, லாஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. மலையாளம் தான். ஆ, நிறைய தமிழ், ஏன்னா அது ஃப்ரெண்ட்ஸ் போய் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்தோம். ஸோ எல்லாம் சேர்ந்து பார்க்கலாம் மீன். லாஸ்ட்டில் அந்த பாட்டு போட்டப்போ சூப்பராக இருந்துச்சு அவங்க இது பண்ண. ஆக்சுவலி எல்லாம் யோசிக்கதும் இல்லை, படம் வந்து ஃபுல் இதுவாக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது ப்ரோ, கான்செப்ட் தானே. எந்த படமாக இருந்தானே ப்ரோ, கான்செப்ட் தானே. லவ் சாங்கில் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஷிப் இது தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப்னா எப்படி இருப்பாங்க, எந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான். பசங்களாம் வந்தால் என்ஜாய் பண்ணலாம், கத்துறாடங்க ஃபுல்லாக வந்துட்டு. அந்த டைமிங்க தமா அந்த சாங் போட்டாங்க, அதான் ஃபுல்லாகவே தியேட்டர் அலற வச்சிட்டாங்க. படம் நல்லா இருக்கு, எல்லோரும் நல்லா சொன்னாங்க. அதனால் ரிவ்யூஸ்லாம் எதுவுமே பார்க்கல, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க அதை வச்சு அப்படியே பார்க்கணும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இல்லை சினிமாவும் லவ் பண்ணோம் அவ்வளோதான். எல்லா மூவியும் எல்லாேருக்கும் சப்போர்ட் பண்ணும். கடைசியில் அவங்க தூக்கும் போது வேறு மாதிரி, அப்புறம் கடைசி கிளைமேக்ஸில் அவங்க அம்மா போய்ட்டு அவரை வந்து கட்டி பிடிச்சி அது வேற மாதிரி நல்ல சீன். அதெல்லாம் பசங்களே என்ஜாய் பண்ணாங்க நல்லா. கண்மணி பாட மாட்டியாப்பா? தெரியாது. அந்த கொகையிலிருந்து தூக்கும் போது கமல்ஹாசன் சாங் போட்டாதான் இருக்கு, தியேட்டரே வைப் ஆச்சு.